அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி குவார்ட்டர் எக்ஸாம்ஸ் தேவையான முக்கியமான 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். டாப் 20 அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து டாப் 15th வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, ஒரு லைக் பண்ணுறேங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி படிச்சிங்க. இதில் இருக்கிறது மினிமமாவது நீங்கள் வந்து படித்து வச்சுட்டீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து கேட்பாங்க. இதில் வந்து 2 மார்க் ப்ளஸ் வந்து 3 மார்க் வந்து மிங்கிளாக இருக்குது வால்யூம் 3ல். இன்னொரு பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் 2க்கு வந்து அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம், டாப் 23 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் 2 மார்க் 3 மார்க் ரெண்டுமே மிங்கிளாக இருக்கும். வால்யூம் 3ல் இருக்கக்கூடிய மினிமம் கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வரும். அது என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ப்ளஸ் வந்து எந்த பேஜ் நம்பரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் வந்து 1ல் இருக்கும். இது எல்லாமே வால்யூம் 1ல். கனிமம் தார் வேறுபடுத்துக, இங்கே தமிழ் மீடியத்துக்கு வந்து பேஜ் நம்பர் 2. அதுக்கடுத்து லிமிடேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராமு, இது பேஜ் நம்பர் 13 இங்கிலீஷ் மீடியம். எலிங்கம் வரைபடத்தோட வரம்புகள், தமிழ் மீடியத்துக்கு பேஜ் நம்பர் 15. ஆட்டோ ரிடக்ஷன் கிவ் எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 10. சுய ஊடக்கம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, தமிழ் மீடியத்துக்கு வந்து 11. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ப்ராசஸ்ஸு காந்த பிரிப்பு முறை, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் பேஜ் நம்பர் 6. விச் டைப் ஆஃப் ஓஸ் கேன் பி கான்சென்ட்ரேட்டட் பை ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் மெத்தட் கிவ் டு எக்ஸாம்பிள், எவ்வகை தாதுக்களை அடர்ப்பிக்க நுரை மீதுப்பு முறை ஏற்றது அத்தகைய தாதுகளுக்கு இரு எடுத்துக்காட்டு தருக, பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் 4வது கொஸ்டின். இது கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸுமே கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. இது புக் பேக் கொஸ்டினில் 4. வாட் இஸ் இன்னட் பேர் எஃபெக்ட் மந்த இணை விளைவு என்றால் என்ன, பேஜ் நம்பர் 34 தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து 30ல் இருக்கும். அதுக்கடுத்து கண்டிஷன் ஃபார் கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி சங்கிலி தொடராக்கும் திறன், பேஜ் நம்பர் 46 தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்திங்கன்னா 41. போராக்ஸின் பயன்கள் பேஜ் நம்பர் 38 தமிழ் மீடியம், 34 பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம். போரிக் அமிலத்தோட அமைப்பு பேஜ் நம்பர் 40 பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு பார்த்திங்கன்னா 35. ஐடென்டிஃபை போரேட் ரேடிக்கல். அதுக்கடுத்து வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் போரிக் ஆசிட்டு, இங்கிலீஷ் மீடியம் 35, போரிக் அமிலத்தோட பயன்கள் தமிழ் மீடியம் வந்து 40. கிவ் த யூசஸ் ஆஃப் ஹீலியம் அண்டு ஆர்கான் 93, ஹீலியம் மற்றும் ஆர்கானோட பயன்கள் வந்து 104 பேஜ் நம்பர். அதுக்கடுத்து வாட் ஆர் த இன்டர் ஹாலஜன் கம்பவுண்டு மென்ஷன் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் 89ல் இருக்குது. ஹாலஜன் இடைச்சேர்மங்கள் என்றால் என்ன, அதன் பண்புகள் பேஜ் நம்பர் 100ல். எக்ஸ்பிளைன் த டீஹைட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட், சூட்டபிள் அங்கே டயக்ராம்லாம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. 78 சல்ஃபூரிக் அமிலத்தோட நீரிழப்பு பண்பு, அது வந்து பொற்றமாண்ட டயக்ராமோட விளக்கவும், அது வந்து 88. வாட் ஆர் இன்ட்ரஸ்ட்ரியல் காம்பவுண்ட் பேஜ் நம்பர் 111, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இடைச்சர்கள் சேர்மம் என்றால் என்ன, அதன் பண்புகள் 125 பேஜ் நம்பர். ஹியூமி ரோத்ரியூல் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் அலாய், அது பேஜ் நம்பர் 111. உலோக கலவைகள் உருவாதல் வந்து 124, இது முக்கியமான கொஸ்டின்ஸு. வாட் ஆர் தி கேரக்டரிஸ்ட் ஆஃப் அயனிக் சால்ட், இது 179. அயனி படிகங்களோட பண்பு 199 தமிழ் மீடியத்துக்கு. டிஃபைன் யூனிட் செல்லு அளவுக்கூடு வந்து 201 தமிழ் மீடியம், 180 வந்து இங்கிலீஷ் மீடியம். அதுக்கடுத்து ஸ்கெட்சு வந்து கொடுத்துருக்காங்க, எஃப்சிசி எஸ்சி பிசிசி அந்த அமைப்புலாம் வரையணும். முகப்பு மைய கனச்சதுர அழகக்கூடு, பொருள் மைய கனச்சதுர அழகக்கூடு, எளிய கனச்சதுர அழகக்கூடு 202 203 பார்த்திங்கன்னா இருக்கும். அதுக்கடுத்து வினைவேகம் மற்றும் வினைவேக மாறலியோட வேறுபாடு 233 தமிழ் மீடியம் வந்து 209. அதுக்கடுத்து வினை வகை மற்றும் மூலக்கூறு எண் வேறுபாடு 234 தமிழ் மீடியம், 210 பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் இருக்கும், அதை நோட் பண்ணி வச்சுங்க. ரைட் அரிகனியஸ் ஈக்குவேஷன், அது வந்து தமிழ் மீடியத்துக்கு பார்த்திங்கன்னா 244, இங்கிலீஷ் மீடியம் 223, அரிகனியஸ் சமன்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். போலி முதல் வகை வினை சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் 214 இங்கிலீஷ் மீடியம், 238 தமிழ் மீடியம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மினிமம் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு, இது வால்யூம் 1ல் இருக்கிறது மினிமம், இதை வந்து நீங்கள் வந்து படிச்சிங்க. அடுத்த வீடியோவில் வால்யூம் 2ல் இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். இந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் படித்தாலே ஓரளவுக்கு வந்து 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். ஆல்ரெடி 5 மார்க்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோஸை பார்க்கலன்னா பார்த்துருங்க. 15 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸில் வந்து வரும், அதனால் அதை வந்து நீங்கள் வந்து படிச்சிங்க. நமக்கு வந்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் 2 மார்க் 3 மார்க் வந்து மிங்கிள் பண்ணி நமக்கு வந்து 5 மார்க்ஸை வந்து
கெமிஸ்ட்ரிலாம் கேட்டுட்ருக்காங்க. அதனால் இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு எந்தளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.